ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது SJD அஃபிஷியல் சேனல். நான் உங்கள் டேனி. இது தெரிந்து கொள்வோம் பகுதி. பொதுவாக நம் வாழ்நாளிலே சாரல் மலை, பெருமலை, அடைமலை என பல மலைகளை நமக்கு தெரியும். ஆனால் தவளை மலையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? தெரிஞ்சுக்கணுமா? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1931 ஜூன் மாதம் 17 அன்று ஈரான் நாட்டிலுள்ள டாப்ரேஜ் என்ற நகரில் வினோத மழை பெய்தது. அதை தவளை மழை என்று அழைத்தார்கள். ஆமாம், அன்று வானிலிருந்து தவளைகள் தரையில் விழுந்தன. இதை பார்த்து உலகமே வியந்தது. இந்த வினோத தவளை மலைக்கு காரணம் ஒரு நீர்பீச்சு, அதாவது வாட்டர் ஸ்பாட். இந்த நீர்பீச்சு என்றால் என்ன? நீர்பீச்சு உருவாக முக்கிய காரணமே குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தான். கூடவே மிக வேகமாக மாறும் வானிலை மாற்றங்களும் ஒரு காரணம். கடலின் மேற்பரப்பில் திடீரென்று காற்று சூடாக்கப்பட்டால் அது விரைந்து மேலெழும்பும். அப்படி காற்று மேலெழும்பியவுடன் அந்த வெற்றிடத்தை நோக்கி கடல் நீர் எழும்பி வரும். கடல் நீர் உறிஞ்சப்படும் பொழுது அப்பகுதியில் வாழும் தவளைகள், மீன்கள், சிப்பிகள் என எல்லாமே நீருடன் மேல் நோக்கி பயணமாகின்றன. மேலே சென்ற கடல் நீர் காற்றுடன் பயணித்து சிறிது தொலைவில் கடலிலோ அல்லது கடற்கரை நகரங்களிலோ மழையாக பொழியும். கடலில் மட்டுமல்ல, நீர்பீச்சு மிகப்பெரிய ஏரிகளிலும் கூட ஏற்படும். டாப்ரேஜ் நகர தவளை மலைக்கு இந்த நகரை ஒட்டிய ரிஜாயோ ஏரியில் ஏற்பட்ட நீர்பீச்சு தான் காரணம். இதே போன்ற நீர்பீச்சால் 1981 இங்கிலாந்தில் உள்ள வெர் சென்டர் நகரில் மீன் மழை பொழிந்தது. திமிங்கலங்களையோ சுறாக்களையோ உறிஞ்சும் அளவுக்கு நீர்பீச்சுக்கு சக்தி இல்லையா? ஒருவேளை சக்தி இருந்தா என்னவாகும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போல அநேக வீடியோக்களை பார்க்க SJD அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். இது வாழ்க்கையின் வேகம். நன்றி, வணக்கம். It's all about humanity.